வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, சோசியல் சயின்ஸ் 6th டு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள இம்பார்ட்டன்ட் குவெஸ்டியன்ஸ் மட்டும்தான் பார்க்க போறோம். டாசில் இந்திய தேசிய சமூக மாநாட்டை எம்ஜி ரானடே தொடங்கினார். 1887 தொடங்கினார். 1887 இந்திய தேசிய சமூக மாநாட்டை எம்ஜி ரானடே தொடங்கினார். நெக்ஸ்ட் குவெஸ்டின், டாஸ் கருத்துகளால் மிகவும் கவரப்பட்டவர் டாக்டர் எஸ் தர்மாம்பாள். பெரியார் கருத்துகளால் மிகவும் கவரப்பட்டவர் டாக்டர் எஸ் தர்மாம்பாள். நெக்ஸ்ட் குவெஸ்டின், முகலாய ஆட்சியாளர் டாஸ் சதி முறையினை ஒழிக்க முயன்றார். அக்பர் சதி முறையினை ஒழிக்க முயன்றார். முகலாய ஆட்சியாளர் அக்பர் சதி முறையினை ஒழிக்க முயன்றார். நெக்ஸ்ட் குவெஸ்டின், பெதுன் பள்ளி டாஸில் ஜேஇடி பெதுன் என்பவரால் நிறுவப்பட்டது. 1849 நிறுவப்பட்டது. பெதுன் பள்ளி 1849 ஜேஇடி பெதுன் என்பவரால் நிறுவப்பட்டது. நெக்ஸ்ட் குவெஸ்டின், சாரதா குழந்தை திருமண மசோதாவானது சிறுமிகளுக்கான குறைந்தபட்ச திருமண வயதை டாஸ் என நிர்ணயித்தது. 14 என நிர்ணயித்தது. சாரதா குழந்தை திருமண மசோதாவானது சிறுமிகளுக்கான குறைந்தபட்ச திருமண வயதை 14 என நிர்ணயித்தது. நெக்ஸ்ட் குவெஸ்டின், 1882 ஆண்டில் சிறுமிகளுக்கான ஆரம்ப பள்ளிகளை தொடங்க எந்த ஆணையம் பரிந்துரைத்தது? ஹண்டர். 1882 ஆண்டில் சிறுமிகளுக்கான ஆரம்ப பள்ளிகளை தொடங்க எந்த ஆணையம் பரிந்துரைத்தது? ஹண்டர். நெக்ஸ்ட் குவெஸ்டின், இம்பார்ட்டன்ட் குவெஸ்டின், டாஸாம் ஆண்டில் சார்லஸ் உட்கல்வி அறிக்கை பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தது? 1854 ஆண்டில். 1854 ஆண்டில் சார்லஸ் உட்கல்வி அறிக்கை பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தது. நெக்ஸ்ட் குவெஸ்டின், 1916 ஆண்டு லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரி டாஸில் தொடங்கப்பட்டது, டெல்லியில் தொடங்கப்பட்டது. 1916 ஆண்டு லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரி டெல்லியில் தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் குவெஸ்டின், 1829 சதி தண்டனைக்குரிய குற்றம் என டாஸ் பிரபு அறிவித்தார். வில்லியம் பெண்டிங் பிரபு அறிவித்தார். 1829 சதி தண்டனைக்குரிய குற்றம் என வில்லியம் பெண்டிங் பிரபு அறிவித்தார். நெக்ஸ்ட் குவெஸ்டின், பெண் சிசுக்கொலை என்பது டாஸாம் நூற்றாண்டில் இந்திய சமுதாயத்தை பாதித்த ஒரு மனிதாபிமானமற்ற நடைமுறையாகும். 19 நூற்றாண்டில் பெண் சிசுக்கொலை என்பது 19 நூற்றாண்டில் இந்திய சமுதாயத்தை பாதித்த ஒரு மனிதாபிமானமற்ற நடைமுறையாகும். பாறைக்கோளம் என அழைக்கப்படுவது எது? நிலக்கோளம். பாறைக்கோளம் என அழைக்கப்படுவது நிலக்கோளம். நெக்ஸ்ட் குவெஸ்டின், உலக மண் நாளாக கடைபிடிக்கப்படும் நாள் எது? டிசம்பர் 5. ரொம்பவே முக்கியமான குவெஸ்டின்ஸ். உலக மண் நாளாக கடைபிடிக்கப்படும் நாள் எது? டிசம்பர் 5. நெக்ஸ்ட் குவெஸ்டின், மண்ணின் முதல் நிலை அடுக்கு எது? இலைமக்கு அடுக்கு. மண்ணின் முதல் நிலை அடுக்கு இலைமக்கு அடுக்கு. பருத்தி வளர ஏற்ற மண் எது? கரிசல் மண். பருத்தி வளர ஏற்ற மண் எது? கரிசல் மண். மண்ணின் முக்கிய கூறு கனிமங்கள். மண்ணின் முக்கிய கூறு கனிமங்கள். நெக்ஸ்ட் குவெஸ்டின், உயிரின படிமங்கள் டாஸ் பாறைகளில் காணப்படுகின்றன. படிவு பாறைகளில் காணப்படுகின்றன. உயிரின படிமங்கள் படிவு பாறைகளில் காணப்படுகின்றன. நெக்ஸ்ட் குவெஸ்டின், அடியாள பாறைகளுக்கு மற்றொரு பெயர் என்ன? பாதாள பாறைகள். அடியாள பாறைகளுக்கு மற்றொரு பெயர் என்ன? பாதாள பாறைகள். இரும்பு ஆக்சைடு உள்ள மண் செம்மண். இரும்பு ஆக்சைடு உள்ள மண் எது? செம்மண். புவியில் தோன்றிய முதன்மையான பாறைகள் எவை? தீப்பாறைகள். புவியில் தோன்றிய முதன்மையான பாறைகள் எவை? தீப்பாறைகள். நெக்ஸ்ட் குவெஸ்டின் முக்கியமானது, நன்கு வளமான மண் உருவாக ஏறத்தாழ டாஸ் வருடங்கள் ஆகும். 3000 வருடங்கள் ஆகும். நன்கு வளமான மண் உருவாக ஏறத்தாழ 3000 வருடங்கள் ஆகும். நெக்ஸ்ட் குவெஸ்டின், புவியின் வளிமண்டலம் டாஸ் ஆக்சிஜன் மற்றும் டாஸ் நைட்ரஜன் அளவை கொண்டுள்ளது. 21% ஆக்சிஜன் மற்றும் 78% நைட்ரஜன். புவியின் வளிமண்டலம் 21% ஆக்சிஜன் மற்றும் 78% நைட்ரஜன் அளவை கொண்டுள்ளது. நெக்ஸ்ட் குவெஸ்டின், டாஸ் என்பது நீண்ட நாளைய வானிலையின் சராசரியை குறிக்கிறது. காலநிலை. காலநிலை என்பது நீண்ட நாளைய வானிலையின் சராசரியை குறிக்கிறது. நெக்ஸ்ட் குவெஸ்டின், புவி பெறும் ஆற்றல் டாஸ் வெப்பம். புவி பெறும் ஆற்றல் வெப்பம். கிளைமேட்
என்ற சொல் கிளைமா என்ற பண்டைய டேஸ் மொழியில் இருந்து பெறப்பட்டது ஆகும். கிரேக்க மொழியில் இருந்து பெறப்பட்டது ஆகும். கிளைமேட் என்ற சொல் கிளைமா என்ற பண்டைய கிரேக்க மொழியில் இருந்து பெறப்பட்டதாகும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சூரிய கதிர்வீச்சுகளில் இருந்து பெறப்படும் வெப்ப ஆற்றல் டேஸ் வழிமுறைகளில் புவியை வந்தடைகிறது. மூன்று வழிமுறைகளில் புவியை வந்தடைகிறது. சூரிய கதிர்வீச்சுகளில் இருந்து பெறப்படும் வெப்ப ஆற்றல் மூன்று வழிமுறைகளில் புவியை வந்து அடைகிறது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், புவி டேஸ் வெப்பமண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. மூன்று வெப்பமண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், குறைந்த காற்றழுத்த மண்டலம் டேஸ் என்ற எழுத்தால் வானிலை வரைபடத்தில் குறிக்கப்படுகிறது. எல் என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. குறைந்த காற்றழுத்த மண்டலம் எல் என்ற எழுத்தால் வானிலை வரைபடத்தில் குறிக்கப்படுகிறது. முக்கியமான க்வெஸ்சன்ஸ், அதிக காற்றழுத்த மண்டலம் டேஸ் என்ற எழுத்தால் வானிலை வரைபடத்தில் குறிக்கப்படுகிறது. ஹெச், அதிக காற்றழுத்த மண்டலம் ஹெச் என்ற எழுத்தால் வானிலை வரைபடத்தில் குறிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், டேஸ் என்பது வானிலை காலநிலையின் முக்கியமான கூறு ஆகும். வெப்பம் என்பது வானிலை காலநிலையின் முக்கியமான கூறு ஆகும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், குடிப்பதற்கு உகந்த நீரை டேஸ் என்று அழைப்பர். நன்னீர் என்று அழைப்பர். குடிப்பதற்கு உகந்த நீரை நன்னீர் என்று அழைப்பர். புவியில் உள்ள நன்னீரின் சதவீதம் எவ்வளவு? 2.8%. புவியில் உள்ள நன்னீரின் சதவீதம் 2.8%. முக்கியமான க்வெஸ்சன், டேஸ் வெப்பநிலையில் நீர் கொதிக்கிறது. 100°C. டேஸ் வெப்பநிலையில் நீர் கொதிக்கிறது. 100°C. டேஸ் வெப்பநிலையிலேயே நீர் ஆவியாக தொடங்குகிறது. 0°C. டேஸ் வெப்பநிலையிலேயே நீர் ஆவியாக தொடங்குகிறது. 0°C. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், டேஸ் புவியின் மேற்பரப்பு நீரால் சூழப்பட்டுள்ளது. 71% புவியின் மேற்பரப்பு நீரால் சூழப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், போரின் காரணமாக நடைபெறும் குடிபெயர்வு டேஸை சார்ந்தது, அரசியலை சார்ந்தது. போரின் காரணமாக நடைபெறும் குடிபெயர்வு அரசியலை சார்ந்தது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் நகரமயமாக்கலுக்கு முக்கிய காரணம் எது? உணவு தானிய உற்பத்தி. வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் நகரமயமாக்கலுக்கு முக்கிய காரணம் எது? உணவு தானிய உற்பத்தி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ரொம்பவே முக்கியமான க்வெஸ்சன், 2018-2050 ஆண்டுகளுக்கிடையிலான காலத்தில் உலக நகர்ப்புற மக்கள் தொகை வளர்ச்சி டேஸ் சதவீதம் பெற்றிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 35%. 2018-2050 ஆண்டுகளுக்கிடையிலான காலத்தில் உலக நகர்ப்புற மக்கள் தொகை வளர்ச்சி 35% பெற்றிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தனிநபர் அல்லது குழுவாக வேறொரு புதிய நாட்டில் குடிபுகுதல் டேஸ் குடியிறக்கம். தனிநபர் அல்லது குழுவாக வேறொரு புதிய நாட்டில் குடிபுகுதல் குடியிறக்கம். இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தா சோசியல் சயின்ஸ் நோட்ஸ் வந்து PDF-ஆக இருக்குது. யாருக்கெல்லாம் வேணுமோ கேட்டு வாங்கிக்கோங்க.